பயங்கரமா இருக்கு ப்ரோ. லியோ ப்ரீ ரிலீஸ்க்கே பாத்தீங்கன்னா ரெண்டு ஷோ போட்டாங்க, ரெண்டு ஷோ ஹவுஸ்ஃபுல்லு. அப்போ லியோக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒருத்தவங்க கூட சீட்ல இல்ல ப்ரோ, எல்லாருமே ஸ்கிரீன் முன்னாடி தான் நிக்கிறாங்க. தளபதி படமே போதுனா எங்களுக்கு, படம்னாலே விஜய் இருந்தாலே போதும் எங்களுக்கு. எந்த படம் எல்லாம் முக்கியம் இல்ல, விஜய் இருக்காரா அவ்வளவுதான். எங்க லியோவா அவ்வளவுதான், அது ஓட்டோ இல்லையோ. நாங்க விஜய் ஃபேன்ஸ் இருக்கோம், என்னதான் முக்கியம் இருந்தாலும் படம் நல்லா இருந்தாலும் சரி நாங்க ஓட வைப்போம் ப்ரோ. நீங்க இப்ப கேட்டீங்களே லியோக்கு எது முக்கியத்துவம் கேட்டீங்களே. இப்போது ஒரு தாய் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்களா, அவங்க தான் லோகேஷ், அந்த குழந்தை தான் தளபதி, புரியுதுங்களா. இதுதான் லியோ, இதுதான் பிராண்ட். அவர் நேம் லியோ, இதுதான் லியோ லியோ லியோ. ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு வந்து ஆரல் தாஸ் வந்து கொடூரமாக கொடுத்துருக்காரு, ரொம்ப ரக்கடாக. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவரோட கேரக்டர் நம்ம தேட்டருக்கு கிழிஞ்சிரும். எங்களுக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி நாங்கள் வந்து போட்டுட்டோம், முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே பிரிண்ட் போட்டதெல்லாம் எங்களால் மாற்ற முடியல. லியோ பார்த்த ஃபீலாக இருக்குது. நான் ரெடி சாங் வர போட்டாங்க, சென்சார் கட் பண்ணணும்னு சொன்னாங்க, பட் சென்சாரில் கட் பண்ணல. பாட்டு போட்டோன்னே பயங்கரமாக எல்லாம் அலப்பற பயங்கரமாக இருக்குது. லியோவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போயே லியோ பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல். லியோ ஃப்ரீ செலிப்ரேஷன், லியோவுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். படம் வந்து ரிலீஸ் ஆகணும்னா கரெக்டாக 1 மந்த் இருக்குது, ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணுறோம். இதெல்லாம் சும்மா தான், லியோவுக்கு இதை விட டபுள் மடங்காக இருக்கும். எங்கள் தளபதிக்கு செலிப்ரேஷன் பண்ணால் மட்டும் எங்கள் தடைகள் நிறைய வந்து எனக்கு. டிஜேலாம் பிளான் பண்ணிடணும், போலீஸ் பர்மிஷன் தரல. எவனோ ஒருத்தன் பேசினால குரங்கு மாதிரி ஒருத்தன் தானே, அவன் பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஜெயிலர் வந்து லியோ டாண்டாரு அப்படின்னு சொன்னான், அவன் மட்டம் கிடச்சானா குஞ்சு மணி அறுத்துருவேன், அந்தளவுக்கு காண்டாகுது அவன் மேலே எனக்கு. ஸோ அவனுக்கு மீசியை மட்டும் சேவ் பண்ணக்கூடாது, கீழேயும் சைடு பெல்லாமே அறுத்துடணும், அப்போ தான் அவனுக்கான இது இருக்கும். ஸோ அவனுக்காக தான் நான் வாங்கி வந்துருக்கேன் கில்லெட்டு. அவன் வரட்டும், மீசை மட்டும் இல்லை, சேர்த்து மொத்தமாக வலிச்சு எடுத்து அப்படி தீக்கு ஓரமாக போட்டு உட்கார வைக்கிறான், பொம்பளை மாதிரி ஆக்குறான் அவனை. எல்லா தளபதி தான் தலை, இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் எல்லா இடம் ஆளையும் எங்கள் அண்ணன் கில்லி அங்க காட்டினான், எங்கள் அண்ணன் கில்லி என்ன சொல்கிறேன். படம் வெயிட்டிங் அத்தனை மாதம், இன்னும் ஒரு மாதம் கட்ட அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் சார். 30 டேஸ் சொல்கிறேன், ஒருத்தர் ஏதோ சொன்னார்ல யார், ஒரு பேர் யார் பாரு, பேர் சொல்லுன்னு அவர் இப்போயே புக் பண்ண சொல்லு. இந்த டூனியன் கையிலையோ சீப் அண்ட் பெஸ்ட்டில் எங்கே புக் பண்ணலாம். எங்கள் ஏரியாவில் ஒருத்தருக்குறாரு தலை, பார்பர் ஷாப் ஒருத்தருக்குறாரு, அங்கே அவர் கூட்டிட்டு வர நான் சரிங்களா. ரோகிணியிலே வர சொல்லுங்க, அவரை நான் ரெடியாக இது பண்ணி வச்சுருக்கிறேன், அவரை புக்கிங் பண்ணி வச்சிட்டேன், அவரை நான் ஒருத்தருக்குறாருண்ணா அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். கண்டிப்பாக ரெக்கார்ட் பந்து, இந்த ஜெயிலராக இருந்தாலும் சரி, ஜவான் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா. ரெண்டு தான் மட்டும்தான், ரெண்டு இப்போ ரெண்டு தான் இப்போது சரிங்களா. ஜவான் விட்டுங்க, ஜெயிலரு கலெக்ஷன் அடிக்குது. தலைவர் படம் தலைவர் படம் தான் ஓகேங்களா. அதேமாரி இந்த காக்கா கதை கழுகு கதை அதெல்லாம் கேட்பீங்க, எல்லாம் முக கதை புரியுதுங்களா. அதெல்லாம் வேஸ்ட், எப்பவுமே தளபதிங்களா, எப்பவுமே உள்ளே வந்தால் பவரடி. அண்ணன் யார், தளபதி டான் டான் தான், தளபதி தான் எல்லாமே. நீங்கள் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணா, உலக நாயகன் என்ன வேணா, எதுவுமே வேணா எங்களுக்கு. இளைய தளபதி விஜய் என்றுமே, இளைய தளபதி விஜய் என்றும் தளபதி, தளபதி தலைவர் தளபதி, இளைய தளபதி விட்டுருணா அது வேணா. இப்போ இப்போ தளபதி தான் ட்ரெண்டிங், இப்போ தளபதி அவ்வளோதான், தளபதி சூப்பர் ஸ்டார் பட்டம் எங்கள் தலைவர் ஆசைப்படல. ஆமாம், இந்த சின்ன ரஜினிகாந்த் ஐஸ் ஃபுல்லாக இருந்து வாழ்ந்துப்போம். இருக்கிற பசங்க எல்லாமே சின்ன வயசுலேயே கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்து அடிக்ட் ஆகிறாங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரி போடாமல் இருக்க கொஞ்சம் நல்லது தான் எங்களுக்கு தோணுது. எங்கள் தளபதியும் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து திருத்திப்பார், கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் எங்கள் தளபதியும். இதுக்கப்புறம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணுவார். இது வந்து படத்தோட அந்த அந்த ஒரு ரியலாக வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இருக்குது எல்லாமே. படத்துக்குன்னு ஒரு மாதம் தான் இருக்குது, ஆனால் அப்டேட் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது. பாப்போ லலி சார் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, என்ன சமைச்சு வச்சுருக்காருன்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் ஏதோ மாசாக பண்ண போகிறாங்க. எனக்கு இந்த அப்டேட்லாம் வராது நல்லாயிருக்கு, ஏன்னா எனக்கு வந்து எல்சியூன்ற அப்டேட் வேணும். அது எனக்கு இந்த அப்டேட்லாம் கொஞ்சம் பெருசாகவே தெரியல. அந்த அப்டேட்டை பார்க்கும்போது எனக்கு எல்சியூன்ற அப்டேட் சீக்கிரமாக கொடுத்துருங்க, அதுதான் வெயிட்டிங். தலைவா இப்போ தமிழ்நாடே அதை பற்றி தான் தலைவர் எதிர்பார்த்துன்னு இருக்கு ஓகேங்களா. லியோ தான், லியோ அப்டேட் எப்போ வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்த்துனே இருந்தாங்க. ஒன்று ஒன்றா லோக்கி விட்டுனே இருக்காரு ஓகேங்களா. இப்போ செகண்ட் லுக்லாம் விட்டார் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைலருக்காக தான் வெயிட் பண்ணுறோம், அடுத்தது அண்ணனோட ஸ்பீச்சுக்காக தாங்க தலை வெயிட் பண்ணுறோமே. தளபதி என்ன பேச போகிறாரு ஆடியோ லான்ச்சில், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்சியோவாக இருக்கணும், எல்சியோவாக இருந்ததுன்னா தூக்கி சாப்பிட்டு போயிடும் இண்டஸ்ட்ரியை, கோலிவுட் இண்டஸ்ட்ரியை தூக்கி சாப்பிட்டு போயிடும். தென் ஒருத்தர் பேடி கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, மீசியை சர்ச்சிக்கிறேன்ட்டு, அதெல்லாம் அவர் சர்ச்சி தான் ஆகணும். அது எல்சியோவாக இருந்தால் தூக்கி சாப்பிட்டு போயிடும், ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருந்தாலுமே லியோ தூக்கி சாப்பிட்டு போயிடும். லியோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தளபதியோட தளபதினு இல்லை, தமிழ் தமிழ் சினிமா இதுவரையும் பண்ண ரெக்கார்டு எல்லாத்தையும் பீட் பண்ணணும், கண்டிப்பாக பீட் பண்ணோம், வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக.
எனக்கு தெரிஞ்சு படம் வந்து பார்ட் டூ இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருக்கும் பார்ட் டூலாம், இன்னும் கலெக்ஷன்லாம் யாரும் தொட முடியாத அளவுக்கு இருக்கும். லியோ சப்போஸ் ஃப்ளாப் ஆனாலும் கலெக்ஷன் அடிக்கும், அந்த ஆளுக்கு வலிக்கிறது வலிக்கிறது தான். இது எக்காந்துக்கொண்டு மாற்றம் கிடையாது, ஏன்னா தளபதி ஒரே இது தான், வேறு ஒன்றுமே இல்லை. லியோ ஒரு ஒன் வேர்டில் சொல்லணும்னா, லியோ டிஸ்டா வேர்ல்டு நம்பர் ஒன்ற ஒரு மூவி அவள் தான். இந்த பேன் வேர்ல்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கிற ஒரே மூவி இது லியோ. சிங்கம் எப்படி இருக்கோ அதோட அதுக்கு மேலே தளபதி. இதே டேட்டில் அடுத்த மாதம் நாங்கள் வரோம் காலில் வாங்க. புரியா புரியுங்களா? போஸ்டர் ரெடி, அண்ணர் ரெடி, கொண்டாடி கொள்ளு தன்னடி, அன்னைக்கு பார்ப்பீங்க அதே டேட்டில் இதே டேட்டில் சரிங்களா? இன்னைக்கு அடுத்த மாதம் இதே அட்லீஸ்ட் சொன்னாப்பில்ல, எங்களோட அண்ணன் என்னோட தளபதி அதே மாதிரி தான், அதே தான் எங்களோட அண்ணன், எங்களோட உயிர், எங்கள் நெஞ்சு, அவர் நெஞ்சில் குடியிருக்கோம் நாங்கள் தான் எப்போவுமே. நான் வந்து தல ரசிகர், ஆனால் விஜய் படத்தை ரொம்ப விரும்பி படம் பார்ப்பேன், லியோ படத்தை எதிர்பார்த்துனுக்குறேன். முதல் ஷோ வந்து பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன், நல்லாயிருக்கும். எங்கள் தலை வந்து மக்களை பார்க்க மாட்டாப்புல, இவர் நல்லா கீழே இறங்கி வரைக்கும் பார்க்குறாரு, அது வரைக்கும் அந்த இதில் வந்து விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எதிர்பார்த்து வந்து எலெக்ஷனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் வராரோ வரலையோ அது சொல்லி காட்டுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை மாதிரி எதிர்பார்க்குறோம், நல்லது எதனா நடந்தால் விஜய் சாரால் நடந்ததுதான் சூப்பர். என் குடும்பமே தலை ரசிகர், ஆனால் விஜய் படத்தை விரும்பி பார்ப்போம், அதுதான் வந்து ஒற்றுமை. ஆனால் இவர் அவருன்னு பிரிச்சலாம் கிடையாது, ரெண்டு பேருமே நடிகர், ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும்.